அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். குமரன் சில்க் ஸ்ரீநகர் வழங்கும் குட் ஈவினிங் டாக்டர். குட் ஈவினிங் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போற டாபிக் பேர் பாத்தீங்கன்னா டினிட்டஸ். டாக்டர், இந்த டினிட்டஸ் அப்படின்னா என்ன? இந்த டினிட்டஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஒருத்தரோட காதுல வந்து தானாவே ஏதாவது சவுண்டு கேட்டுட்டு இருக்கிறது. அதாவது இப்ப வெளியே இருந்து அந்த சவுண்டு வரதுக்கான எந்த ஒரு சோர்ஸ் இல்லாம தானாவே சவுண்டு கேட்டுட்டு இருக்கிறது. அந்த சவுண்டு எப்படி இருக்கும் டாக்டர்? ஒருத்தர் நார்மலா ஒரு ரூம்ல இருக்காரு, அந்த ரூம்ல எந்த ஃபேன் லைட்டு ஏசி எல்லாமே சுவிட்ச் ஆஃபா இருக்கு, ஆனா அதே சமயம் வெளியும் வந்து எந்த சவுண்டும் இல்ல, அந்த மாதிரியான ஒரு டைம்ல காதுல வந்து ஒரு சவுண்டு கேட்கும். அந்த மாதிரியான ஒரு சவுண்டு தான் வந்து டினிட்டஸ் அப்படின்றது. இது வேற விதமாகவும் கேட்கும், வேற டைப்ஸ்ல கேட்கும், பட் ரொம்ப காமனா ஏற்படக்கூடியது அந்த மாதிரி தான். இல்லைன்னா நைட்ல சில அந்த கிரிக்கெட்னு ஒரு பூச்சிகள் இருக்கு, அந்த பூச்சிகளோட சவுண்டு மாதிரி கூட கேட்கலாம். அப்படியே கண்டினியூஸா ஒரு சவுண்ட் இருந்துட்டே இருக்கும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இல்லைன்னா ஒரு ஹம்மிங் சவுண்ட்னு சொல்லுவாங்க, இல்ல ரிங்கிங் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைப்ல எல்லாம் அது கேட்கலாம். இந்த அமைதியான என்வாயன்மெண்ட்ல வேற ஓசைகள் எதுவும் இல்லாத அப்போ கேட்கக்கூடிய அந்த சவுண்டு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மல். பட் அது வந்து பிரெயின் வந்து அது கொஞ்ச நேரத்தில் அதை இக்னோர் பண்ணிடும், அது கவனம் செலுத்தாம விட்டுரும். ஆனா அந்த டினிட்டஸ் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த சவுண்டு வந்து எந்நேரமும் கேட்டுட்டே இருக்கும். இதுலயே இன்னொரு டைப் பாத்தீங்கன்னா இது வந்து பல்சட்டைல் டினிட்டஸ் சொல்லுவாங்க. அதாவது ரத்த ஓட்டத்துக்கு ஏத்தபடி இதயத்தோட ஒரு ஒரு துடிப்புக்கும் அந்த பிளட் ஃபுளோ ஆகும்போது அந்த மாதிரியான ஒரு சவுண்டு கேட்கும். இது தவிர வந்து இதுலயே ரெண்டு பிரிவுகள் இருக்கு, சப்ஜெக்டிவ் இருக்கு, அப்ஜெக்டிவ் இருக்கு. சப்ஜெக்டிவ் அப்படின்றது பாத்தீங்கன்னா அதான் ரொம்ப பெரும்பாலான வரக்கூடியது, அதுதான் 90% மேல. சப்ஜெக்டிவ் அப்படின்றது அந்த பர்சனுக்கு மட்டும்தான் அந்த சவுண்டு கேட்கும், வெளியே இருக்கிறவங்களுக்கு கேட்காது. பட் ஆனால் அப்ஜெக்டிவ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வெளியே இருக்கிறவங்களுக்கு கூட கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது வந்து உள்ள ஏதாவது வைப்ரேஷன்ஸ் ஏற்படுறதுனாலயோ இல்லை ஏதாவது மசில்ஸ் வந்து மயோக்ளோனஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி துடிக்கிறதுனாலயோ அந்த மாதிரி ஏற்படுறதுனால வரக்கூடியதுன்னா வெளியவும் கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும் அப்ஜெக்டிவ்ன்றது. பட் அது ரேர் தான். இது யாருக்கெல்லாம் ஏற்பட சான்ஸ் இருக்கு டாக்டர்? இது யார் யாருக்கு ஏற்பட வாய்ப்பு அப்படி அதிகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா மோஸ்ட்லி ஆங்ஸைட்டி இல்லை டிப்ரெஷன், அதாவது ஒரு பதட்டம் மன அழுத்தம் இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அதிகமாக வரலாம். அப்புறம் காது கேட்கறது கம்மியாக இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் வரலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காதில் ஈவன் வேக்ஸ் இருந்தால் கூட வரலாம், நிறைய வேக்ஸ் அடைப்பு இருந்தால் கூட. அப்புறம் இந்த யூஸ்டேஷன் டியூப்னு ஒன்று இருக்குது, அதாவது காதோட உள்பகுதியிலிருந்து தொண்டைக்கு வரக்கூடிய ஒரு டியூப், அதில் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்களுக்கு கூட வரலாம். அப்புறம் அதிகமான சவுண்டு, ரொம்ப லவுட் சவுண்டுலாம் அவங்களுக்கு ஒர்க் பிளேஸில் அவங்களோட வேலை செய்கிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நிறைய சவுண்டு, ஜாஸ்தி வால்யூமில் சவுண்டு நிறைய கேட்டுட்டே இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கும் இது ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது தவிர பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெனியஸ் டிசீஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு, அது வந்து இந்த மாதிரி டினிட்டஸ் அப்படின்ற அந்த ஓசையோட சேர்ந்த மாதிரி தலை சுற்றல் வரலாம், அப்புறம் காது கேட்கறது குறையலாம், வாந்தி வரலாம், இது மாதிரி ஒரு கண்டிஷன் இருக்கு. அப்புறம் காதுகள்ல இருந்து அந்த சவுண்ட் வேவ்ஸை வந்துட்டு எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி அது வந்து நர்வ் வழியா போய் தான் அந்த பிரெயின்ல போய் அது ப்ராசஸிங் ஆகும். அந்த நரம்பு அந்த வெஸ்டிபுலோ காக்லியர் நர்வ் அப்படின்றது அது பக்கத்துல ஏதாவது கட்டிகள் இருந்தா கூட அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வரலாம். பட் அது வந்து ரேர் தான். இது ஏற்பட என்னென்ன மாதிரியான காரணங்கள் இருக்கு டாக்டர்? இது ஏற்படுற மெக்கானிசம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னும் கிளியரா கண்டுபிடிக்கப்படல. பட் என்னன்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த சவுண்டு வந்து இந்த வைப்ரேஷன் வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாறி அதுக்கப்புறம் நரம்புகளில் போய் மூளையில் ப்ராசஸ் ஆகி ஒரு ஒரு ஃப்ரீக்வன்சியாக வந்து ஒரு மனுஷனால் அதை வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். ஆனால் இந்த ப்ராசஸில் எந்த இடத்துல ஏதாவது ப்ராப்ளம் ஏற்பட்டாலுமே இந்த மாதிரியான டினிட்டஸ்லாம் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதுக்கு ஏதாவது டெஸ்ட் எடுக்க வேண்டியது இருக்குமா டாக்டர்? இதுக்கு டெஸ்ட் அப்படின்றது ஒரு சில டெஸ்ட் கண்டிப்பாக தேவைப்படும். எதுக்குன்னா அது வேற எதுவும் வியாதிகள்லாம் எதுவும் இல்லை அப்படின்றத வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இமேஜிங், அதாவது ஸ்கேன்ஸ் போன்ற டெஸ்ட் தேவைப்படலாம். அப்புறம் ஆடியோமெட்ரி தேவைப்படலாம், அப்புறம் எலக்ட்ரோனிஸ்டாக்மோகிராஃபி இது போன்ற நரம்பு சம்பந்தமான டெஸ்ட்ஸ் எல்லாம் தேவைப்படலாம். இதுக்கு ட்ரீட்மெண்ட் எப்படி? இதுக்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஆக்சுவலி நிறைய வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குது, பட் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. முதல்ல இது எந்த வேற எந்த வியாதிகள்னாலையும் இல்லை அப்படின்னா இதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் வந்து ரொம்ப பெருசாக தேவைப்படுறதில்ல. பட் ஆனால் அந்த பர்சனுக்கு வந்து இந்த சவுண்டு கேட்குறது ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குன்னா கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தேவை. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பேருக்கு இந்த ஆங்ஸைட்டி இல்லை டிப்ரெஷனோட இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த மாதிரி ஏற்பட்டதுன்னா ஆன்டி டிப்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணாலே ஓரளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து நல்ல சக்ஸஸ் ரேட் இருக்குது, அதாவது அவங்களுக்கு வந்து இந்த சிம்டம் குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது, அதாவது எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்கிரேனியல் மேக்னட்டிக் ஸ்டிமுலேஷன் இருக்குது, அப்புறம் பயோ ஃபீட்பேக்ன்றது ஆங்ஸைட்டி டிப்ரெஷன்லாம் குறைக்கிறதுக்கு, அப்புறம் நியூரோமோனிக்ஸ்ன்ட்டு சில மியூசிக் வச்சு அதை சில ஸ்பெக்ட்ரம்மை மட்டும் இது பண்ணி மாடிஃபை பண்ணி பண்ணக்கூடிய சில ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா டினிட்டஸ் மாஸ்கர்ஸ் அப்படின்றது இருக்குது, அப்புறம் கவுன்சிலிங், இப்படி பல வகையான சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் இருக்குது. பட் ஒரு
ஒருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒன்று இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட முடியாது. இப்போ ஒரு ஒரு பேஷண்ட்டுக்குமே வந்து அவங்களுக்கு வந்து கன்சல்ட் பண்ணி எது பெட்டரோ அதை அந்த ஆப்ஷனை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது தான் கரெக்டாக இருக்கும். இவ்வளவு நேரமாக டின்னிடஸை பற்றினா பல விஷயங்களை ஷேர் பண்ணியிருக்கீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ டாக்டர். நன்றி.